Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அவங்க போடுற 5,000-10,000 பிச்சைக்காக ஒன்ன மாதிரி ஆளுங்களை நியாயமா பலி கொடுக்கறாங்க. கபா, கார்ல அடிபட்டவன் சீரியஸா இருக்கான். அவன் செத்தானா மர்டர் கேஸ் ஆயிடும். உன்னோட வாலிப வயசு பூரா 4 செவுத்துக்குள்ளேயே கழிஞ்சிடும். உண்மையை சொல்லு, நீயா கார ஓட்டினியா இல்ல நீ கார டெலிவரி எடுத்தியா? சார் சார், நான் தான் சார் டெலிவரி எடுத்தேன். சொல்றேன் உண்மையை சொல்லு. சார் சார் சார், எவ்வளவு கொடுத்தாங்க? ரொம்ப விசுவாசமா இருக்கல்ல இந்த காக்கி சட்டைக்கு. நான் எவ்வளவு விசுவாசமா இருக்கேங்கிறத உனக்கு அந்த பணக்காரங்களுக்கும் காட்டுறேன்டா. இப்போ சொல்றேன் யாருமே இல்லாத ரோட்ல நடந்த ஆக்சிடென்ட பத்தி யாருக்குமே தெரியாதுன்னு நாம நினைச்சா, நாம வந்த கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் வீடு தேடி வந்துட்டாங்க பாரு. அட நீ வேறடி, போலீஸ் வந்ததை விடு, வந்தவங்க எங்க நம்ம மாப்பிள்ளைய கூட்டிட்டு போயிடுவாங்களோன்னு நான் பதறி போயிட்டேன். நல்ல வேளை அந்த ராஜா பைய வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருந்தது. இந்த ஆடே கசாப்பு கடையை தேடி வருமே அந்த மாதிரி வந்து நின்னா பாரு. அப்பா, அவனை பிடிச்சி போலீஸ் கையில ஒப்படைச்சு அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்ப நிம்மதியா இருக்குங்க மாப்பிள. அவனை நம்ம மாட்டி விட்டது தப்பு இல்லையா? அட என்னங்க மாப்பிள்ள, நீங்க மாட்டி விட்டோம் மாட்டி விட்டோம்னு இப்ப என்ன அவனை இதுக்காக தூக்கலியா போட போறாங்க? சும்மா 2 நாள் ஜெயில வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் விட்டுற போறாங்க, அவ்வளவுதாங்க. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லைங்க. உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கணும், அதான் முக்கியம். அந்த வேலைக்கார பயலுக்கு என்ன நமக்கு என்னங்க வந்தது? கூப்பிட்டதுக்கு எப்படி சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துல அவனை மாட்டி விட்டது எப்படிமா? நீங்க சொன்னதுக்காக இவ்வளவு பெரிய பழிய ஏத்துக்கிட்டவன நினைச்சு உங்களுக்கு கொஞ்சம் கூட பாவமா இல்லையாமா? பாவமா இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் ஆபத்துக்கு எதுவுமே பாவம் இல்லை. என் மாப்பிள்ள எதுலயும் மாட்டிக்காம தப்பிக்கணும். அதுக்காக யாரு மாட்டிக்கிட்டாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அந்த வேலைக்கார பையன் ஜெயில இருந்தானா, அத பத்தி நாங்க இதுக்கடி கவலைப்படணும். அதுக்காக ஜீவா பண்ண தப்பு, அவர் தப்பு செஞ்சதாவே இருந்தாலும் அத சொல்றதுக்கு நீ யாரு? உனக்கு வேணும்னா அந்த டிரைவர் முக்கியமா இருக்கலாம், ஆனா எனக்கு எல்லாரையும் விட என் புருஷன் தான் முக்கியம். அவர் தப்பே செஞ்சிருந்தாலும் அவரை காப்பாத்துறதுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம், புரிஞ்சுதா? வானதி, என்னாச்சு வானதி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க?
மாடுதி, அம்மா ஓய்ட்டு தான் கிட்டிட்டு இருக்காங்க. இப்படி எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆர்த்தி சொல்லு, என்னாச்சு? அது என்னாச்சு என்னாச்சுன்னு விசாரிக்கிற அளவுக்குலாம் பெருசாக ஒன்றும் ஆகலைங்க. நாங்கள் மாப்பிள்ளை வாங்கின புது காரில் வெளியில் போயிருந்தோங்க. அந்த வண்டி எடுத்துட்டு வர வழியில் தெரியாமல் ஒருத்தர் மேலே லேசாக மாப்பிள்ளை தட்டிட்டாருங்க, அவ்வளோதானுங்க. அந்த நேரத்தில் அந்த ஆளுக்கு ஒன்றும் ஆகலைங்க. அதனால் நாங்கள் ஒன்றும் இல்லைன்னு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா பின்னாடியே நாலு போலீஸ்காரங்க தேடி வந்துட்டாங்க. போலீஸா? ஆமாங்க சம்பந்தி அம்மா. அது என்னமோ சிசிடிவி கேமரா அது இதுன்னு சொல்லி ஆதாரம் காமிச்சு நம்ம ஜீவா மாப்பிள்ளைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம மாப்பிள்ளைய எப்படிங்க ஸ்டேஷனுக்கெல்லாம் அனுப்புறது? அதனால தான் அவரை போக வேணாம்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் ராஜா பையில அனுப்பி விட்டுட்டாங்க. ராஜாவையா? இந்த பிரச்சனையில எதுக்கு சம்பந்தமே இல்லாம அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சிங்க? அவனையே அனுப்புனீங்கன்னு கேட்டா பின்ன வேற என்ன செய்ய சொல்றீங்க சம்பந்தியம்மா? நம்ம வீட்டு புள்ளைய ஸ்டேஷனுக்கெல்லாம் அனுப்ப முடியுங்களா? அப்போ ராஜாவை அனுப்புனது மட்டும் சரியா? நான் என்னைக்கும் நம்ம குடும்பத்துல உள்ளவங்களையும் என்கிட்ட வேலை செய்யறவங்களையும் நான் பிரிச்சு பார்த்ததே இல்லை. எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான். வீட்டுக்கு போலீஸ் வந்தா எனக்கு போன் பண்றதை விட்டுட்டு நீங்களும் அந்த அப்பாவி பையனை போய் போலீஸ் கிட்ட சரண்டர் பண்ணிருக்கீங்க. என்னதான் இவங்க சொன்னாலும் அவன் எப்படிமா இதுக்கு ஒத்துக்கிட்டான்? அந்த நேரத்துல அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க. போலீஸ் அவனை அடிச்சு இழுத்துட்டு போறத பார்க்கவே எனக்கு பயமா இருந்துச்சு. அக்கா அக்கான்னு அவன் எவ்வளவு கதறியும் என்னால அவனுக்கு எந்த உதவியும் பண்ண முடியல. வானதி, நீ அழாத. நாம உடனே ஸ்டேஷனுக்கு போய் ராஜாவை போய் பார்க்கலாம். அவன் எந்த தப்பும் செய்யலன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் சொல்றேன். வாங்க போலாம். சம்பந்தியம்மா, என்னங்க இது? நீங்க எதுக்குங்க ஸ்டேஷனுக்கெல்லாம் போய்கிட்டு? ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.